சிக்கன்ல தான் நம்ம கேப்சி சாப்பிட்டுருப்போம். கேப்சிக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியமான மசாலாவே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, Hi guys, welcome to Welfitube. I am Sambath and Shivakannan. Aattu thodaila KFC panna porom. Mulusa pota panna porom. Video paranga, vaanga video kulla polam. Ee indanga clean panna leg piece. Mutton leg cut panni masala potralam. நல்லா இந்த அளவுக்கு நம்ம கீறி விட்டால் தான் மசாலா உள்ள நம்மளுக்கு நல்லா இறங்கி வந்து வரும். மட்டன் நம்ம நல்லா கிழிச்சு எடுத்துட்டோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கீறி விட்டுருக்கோம் அப்படின்னு. மட்டனை கீறி முடிச்சிட்டோம், மேலே மசாலா போட்டு நம்ம ஆவியில் வேக வைக்கணும். எப்படின்னு பாருங்கள். அடுத்ததாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மசாலா உள்ளே போகிற அளவுக்கு நம்ம தேய்க்கணும். ஆட்டுத்தொடை மசாலா தடவி வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம். ஆட்டுத்தொடை கண்ணு மாதிரி சாப்பிடுறோம். கேப்சி ஏலக்காய் வரமல்லி பிரியாணி இல்லை போட்டுடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மேலே நம்ம முட்டையை தடவணும். அதுக்கு உண்டான ப்ரஷ்ஷை நம்ம இதில் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். சூப்பரான ப்ரஷ்ஷு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் ரெடி ஆயிச்சா தெரியல, பாத்திரல வாங்க ஓபன் பண்ணி. அண்ணா அடிக்குது எலும் போட்டு கறி பிரிஞ்சு வருதுனாவே நல்லா வெந்துருச்சு அர்த்தம். அருமையான வைக்காது. மட்டன் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ கேஎஃப்சி ஸ்டைலில் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். பாத்திரத்தில் நம்ம மைதா எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளோர் போட போகிறோம். மைதா எவ்வளவோ அதில் கால் வாசி நம்ம கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம்.
தூள் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். கேப்ஸுக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியமான மசாலாவே. அது கூடவே கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். வெக்கில் போட்டாச்சு. இதை அப்படியே நம்ம மசாலா போட்டுக்கலாம். அப்படியே மறுபடியும் நம்ம தண்ணியில் போட போகிறோம். மறுபடியும் நம்ம மசாலா போடணும். மறுபடியும் இதை தண்ணியில் போடணும். ஆயில் மட்டன் கேஎஃப்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. முழு லெக் பீஸு அப்படியே நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதுதான். மட்டன் லெக் கேஎஃப்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போட்டலாம். சூப்பரான மட்டன் லெக்கு கேஎஃப்சி. சிக்கனில் தான் நம்ம கேஎஃப்சி சாப்பிட்ருப்போம், மட்டன் லெக்கில் நம்ம கேஎஃப்சி இன்றைக்கி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். கேஎஃப்சி ஸ்டைலில் நிறைய வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம், மேலே ஐபட்டில் லிங்க் தரோம், முழுசாக போய் பாருங்கள். இப்போ சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சாப்பிட்ருவோமா? சாப்பிட்ருவோம். வெத்த பீஸ் பெருமாள்ன்ற பேர் இன்றைக்கி தான் உங்களுக்கு பக்காவாக பிறந்தேன்னு நினைக்கிறேன். பெரிய பீஸு, பெரிய லெக்கு, ஒரே கடி, ஒரே பிடி. எங்கே கடிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. பெருசாக இருக்குது. இங்கே கடிப்போம். எச்ச ஊறுதுங்க வாயில், முதல் கடிச்சிட்றேன். என்ன ஒரு மறுமறுப்பு, வாய் பூரா மட்டும் அது பேச முடியல. என்ன ஒரு மறுமறுப்பு, என்ன ஒரு டேஸ்ட்டு, வேற இப்படி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு மட்டன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. ஓ
எல்லாம் நம்ம ஆவியில் வேக வச்சதுனால உள்ள வரைக்கும் மசாலா இறங்கியிருக்கு. தக்கோலியோட சரியான காம்பினேஷனாக இருக்கு. பெரிய லெக்கு ஒரே ஆள் டேஸ்ட் சாப்பிட்றது வேற லெவல் டேஸ்ட்டு. மட்டன் லெக் கேப்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்ன எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேல் பிடி பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது மறக்காமல் எங்கள் பேச்சு ஃபாலோ பண்ணியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கோ, இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய்.